அது அரசியல் அல்ல. அந்த பிசினஸுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது. அது ஒரு பிசினஸ் ஒத்துக்கணும். ஏன்னா அரசியல் அப்படியே களத்துல குதிச்சிருந்துங்க. உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது தெரியா, அப்படியே உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் அரசியல். நீங்க பிசினஸுக்கு உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது அந்த பிசினஸுக்கு. அந்த பிசினஸுக்கு வந்து ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது இல்லையா, ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு பேர் அந்த பிசினஸ். எனக்கும் கூட நான் நினைச்ச வரைக்கும் ஆன்மீக அரசியல் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, இரும்புக்கரம் கொண்டு அடக்குவதெல்லாம் ஆன்மீக அரசியல், அன்புக்கரம் கொண்டு அரவணைப்பது தான் ஆன்மீக அரசியல். எனக்கு தெரிஞ்சது அன்பீகம்னா அன்பு. நமக்கு என்ன, நம்ம என்ன, நம்மளுக்கு தெளிவா இருக்குது. இந்த பெரியார் குடல்ல படிச்சவங்க, நான் இன்னும் நிம்மதியா இருக்கேன். எனக்கு எங்கேயும் போனேன் காலையில் பண்படத்தில் நிம்மதியா இருக்கும். ஒரு பஞ்சு பேர் கூட ஐயா வயசு தான் பேசுவேன். தந்தை பெரியார் தலையில முடிய நாங்கெல்லாம் தலைக்கு மேல இருக்கிறத நம்பி வாழ்றவங்க இல்ல, தலைக்கு உள்ள இருக்கிறவங்க நம்பி வாழ்றோம். என்ன தலைக்கு மேல இருக்கிறது வந்து ஜெனிடிக்ஸ். நம்ம இப்ப எங்க தாய் மாமன் தலையிட இல்லை, எங்க அப்பா முடியல, அப்ப எனக்கு முடியிருக்காது தான். ஆனா உள்ள இருக்கிறது ஐயா கொடுத்தது, அது கொட்டாது மறந்துருத்தாரு. அதுதான் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. என்ன இதை மீறி பேச முடியாது. கடைசி நம்பிக்கையாக இருக்கிற நீதியும் கைவிட்டு விடும் போதுதான் சமுதாயம் புரட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறது. கடைசி நம்பிக்கை, கடைசி நம்பிக்கையாக இருக்கிற நீதியும் கைவிட்டு விடும் போதுதான் சமுதாயம் புரட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறது. அதாவது சமுதாயம் புரட்சியின் மீதும் போராட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கிறது. ஒரு நாடு சுடுகாடாக மாறுவதற்காக போராட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பதல்ல, நாடு சுடுகாடாக மாறாமல் இருப்பதற்காக போராட வேண்டியிருக்கிறது. மயிலு 14 வயசுல நான் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல நான் என்ன வேணாலும் சொல்ல, அதுக்காகத்தான். 16 வயதுல ஒரு பையன், ஒரு பையன் தான் 16 வயது ஒரு பையன். நீ எப்ப பார்த்தாலும் நானே நினைக்கிறல தம்பி கணேசன் செஞ்சு பேசி காட்டுறேன். உங்க ரொம்ப பிரச்சனை நடிகர் எம்ஜிஆர் தானே, எம்ஜிஆர் வசனம் சொல்ற பேசு அடுத்த மீட்டிங்ல. ஐயா என்ன நல்ல வசனம் தெரியா, இந்த கடிகார கடிகார கூலி வைக்க தவற மாட்டேன் தவறமா, அதோட நான் படத்துல ஒண்ணு நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க, எம்ஜிஆர் கதாநாயகி எதிர்பாராதான் வந்து வீரப்பா உள்ள வந்துருவாரு. வந்தோடனே எம்ஜிஆருக்கு ஒரு ஷாக், ஷாக் வந்து வீரப்பா கேட்கிறாரு என்ன உலகத்திலே ஆச்சரியக்கூடி. எம்ஜிஆர் பாட்டியாரு, ஆம் ஆச்சரியக்கூடிதான், அதையே சற்றி வளர்த்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும், கேள்விக்குறியும் அறிவாளன் ஒரே போதான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாது. மேடையில உங்க கணக்கு கூட ரெண்டு சூப்பிட்டா இருக்கிறதா நீங்க நினைப்பீங்க. எதிர்காலத்தில் தந்தை பெரியாரின் கருத்தை கலைத்து உலகம் உள்வாங்கிய பிறகு உலகம் முழுக்க சுப்பிட்டுகள் தான் இருப்பார் என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதா கேள்வி கொடுக்க தோழர் அருள்மொழியவர்களுக்கு சொல்லணும். தந்தை இன்னைக்கு சமூக நீதிக்கு பல இடத்துல தொல்லைகள் இருப்பது தோழர் அருள்மொழி அவர்கள் அழகா எடுத்து சொல்லிட்டான், அழகா கூட்டு வச்சாங்க. என்ன அவங்க வந்து ஒரு வழக்கு வைக்கிற, அதனால வந்து ரொம்ப ஆணித்தரமா விஷயங்கள் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு மேல சொல்றது ஒண்ணும் இல்லை. அது அகில இந்திய தேர்வு விகிதம் 56%, தமிழ்நாடு 39%, தோழர் அருள்மொழி சொன்னது மாதிரி மகாராஷ்டிரா 39%, பீகார் 60%, ஊபி 60%, கேரளா 66%. முதல் 50 இடங்களில் ஒரே ஒரு தமிழ்நாட்டு மாணவி மட்டுமே இடம் பிடித்துள்ளார். 150 பள்ளிகளில் ஒருவர் கூட இந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. எப்படி நம்ம பிள்ளைகள்லாம் படிச்சு வாழ்க்கையில முன்னு பெற முடியும், யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த நீட் தேர்வினால் தமிழகத்துக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை நம்ம ஐயாவுடைய தொண்டர் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தொண்டர்களும் தந்தை பெரியாராக மாறி சமூக நீதிக்காக போராட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பராசக்தி தாயே, இந்த பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை கல்யாணியே உனக்கு தாசி. மானம் கெட்டவனே அபச்சாரம் பூசாரி, அபச்சாரம்
அம்பாளின் சன்னதியை ஆனந்த அறையாக்கி கொண்டது அபச்சாரம் இல்லையா? ஆலிங்கனம் விடுதியாக்கி கொண்டது அபச்சாரம் இல்லையா? கண்ணீரின் கற்பனை அளிக்கும் காம கோட்டையாக்கி கொண்டது அபச்சாரம் இல்லையா? என் பூசாரி, நான் சாபத்தில் துணிந்து விட்டேன். எனக்கு தெரியும் நான் செய்ய போகும் காரியத்திற்கு எது வெகுமதி என்று. தூக்கு மேடை, தூக்கு மேடை, பரவாயில்லை. ஒழுத்து போன சமுதாயத்திலே உன் போன்ற பூசாரிகள் புண்ணியவான்கள் வேடம் தொடங்கும் நாடகத்தை விட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு செய்து ஒரு பாடமாக இருக்கிறது. எம்ஜிஆர் மாரியார், ஆம், ஆச்சரியக்குடிதான். அதையே சற்றி வளர்ந்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும். கேள்விக்குறியும் அறிவாளம் ஒரே போல்தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள்.